அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபைன் வணக்கங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பிகினராக இருந்தாலோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலோ, நாங்கள் அவங்களுக்காக எங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஃபைலேருந்து இன்வெஸ்டர்ஸ் செக்லிஸ்ட் அப்படிங்கிற இந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்குறோம். நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசு, மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்காக சொல்லியிருக்கோம். சரி, வாங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃபீ ஜீரோதாவோட அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக இருக்கோம். தமிழ்நாட்டில் 2012 ஜீரோவில் சம்மந்தப்பட்ட எல்லா உதவி வேலையும் நீங்கள் ஜீரோதோட தமிழ்நாடு பார்ட்னரான எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஜீரோதோட வெப்சைட்லேயும் எங்களோட ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தருமபுரி, ஊட்டி மற்றும் பாண்டிச்சேரி, இங்கே எல்லாமே எங்களுக்கு ஆஃபீஸ் வந்து இருக்குது. சரி, வாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செக்லிஸ்ட்லாம் நம்ம ஒவ்வொன்றா வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, லாங் டேர்முக்கு அதிக லாபத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் டூலாக வந்து இது வந்து இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த ஒரு இதுலையுமே பண்ணலை அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பட் அது பரவாயில்ல, இந்த செக்லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சில ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாமே வந்து கிளைண்ட்டை பற்றி அதிகமான கவனங்கள் எதுவும் செலுத்தாமல் அவங்களோட புரோக்கர் சார்ஜஸ் வந்து அதிகம் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நாளடைவில் வந்து வரும் காலங்களில், இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, குறைஞ்ச ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ முன்னெல்லாம் ஒரு ப்ரோக்கர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோட அந்த செயல்பாடும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அது ப்ரொசீஜர் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போலாம் நம்மளால் ஆன்லைனில் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான எளிமையான ஆக்சசிபிள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஒரு காமன் பீப்புள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு கேம்லிங்கு, அது வந்து ஒரு சூதாட்டம் செய்கிற இடம்னு நினச்சிட்றாங்க. ஒரு சில குறுகிய நாட்கள்லேயே வந்து நம்மளால் நிறையா ப்ராஃபிட் இதில் பண்ண முடியும் அப்படின்னு தப்பாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, இதில் நம்மளுக்கு ரிஸ்க்கும் சில இது இருக்குது, அதையும் நம்ம புரிஞ்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சரி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப சிம்பிளாக சுருக்கமாக வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அதுலேருந்து உங்களுக்கு கெயின் வந்து கிடைக்கும், லாபம் வந்து கிடைக்கும். நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் அசட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, அதாவது உங்களோட அசட்டை வந்து கோல்டு, அப்புறம் லேண்டு, அப்புறம் பாண்ட்ஸு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்ச அந்த ஷேர்ஸ்லேருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கமும் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குடைய ஓனர்ஷிப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனியுடைய போர்ட் மெம்பரை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமைகளும் வந்து அந்த பங்குதாரர்களுக்கு வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து சிம்பிள் பெனிஃபிட்டாக வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காமல் தயவு செஞ்சு உள்ளே வராதிங்க. ஏன்னா அதில் இருக்க ரிஸ்க் எவ்வளோ, நம்ம என்னென்ன ஜாக்கிரதை இருக்கணும் எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நம்ம பிகினருக்கு நாங்கள் கிரியேட் பண்ண செக்லிஸ்ட்டை ஒவ்வொன்றா வந்து அதோடய டாப்பிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ எப்படி நாம் வந்து பேசிக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது, நம்மளோட கோல் என்ன, டைம் லைன் என்ன அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நம்மளோட ரிஸ்க்கு டாலரன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து சகிச்சிக்கணும், அப்புறம் ஒரு புரோக்கர், நல்ல புரோக்கரை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். டியூ டெலிகன்ஸு, அப்புறம் ஈக்குவிட்டி டைவர்சிஃபிகேஷனு, அசட் டைவர்சிஃபிகேஷன்ஸு, அப்புறம் நம்மளோட லிவரேஜஸ்லாம் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக அதில் நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கோம். சரி, இந்த செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டில் த பேசிக்ஸ், அதாவது உங்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து நீங்கள் அதை முதல்ல பூர்த்தி செஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தினசரி எக்ஸ்பென்ஸுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கவனம் வந்து செலுத்தணும். அதே போல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பணம் வந்து நீங்கள் ரொட்டீனாக வீக்லியோ அல்லது மந்த்லியோ உங்களுடைய ரெகுலர் எக்ஸ்பென்ஸுக்கு பயன்படுத்துகிற அந்த பணத்தை நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமாக எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய மருத்துவ உதவிக்காகவோ, எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவோ, ரிட்டையர்மெண்ட் சம்மந்தப்பட்டு அந்த எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ரொம்ப முக்கியமாக அடுத்து எசென்ஷியல் ஃபண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க, மாதாந்தாரம் நீங்கள் ரொட்டைனாக ஒரு பணத்தை வந்து யூஸ் பண்ணுவீங்க, அந்த பணத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கவனம் செலுத்தக்கூடாது. உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டு வந்து உங்களுடைய மருத்துவ தேவைகளுக்கும், அதே போல் அன்எம்ப்ளாய்டாக நீங்கள் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுமே தவிர அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைச்சிட்டு தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை அடைக்காமல் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து கோல்ஸ் அண்ட் டைம் லைன்ஸும் வந்து ரொம்ப முக்கியமான செக்லிஸ்ட்டில் ஒன்று. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், எத்தனை வருஷம் எத்தனை மந்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே வந்து தீர்மானிச்சுக்கணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல் வந்து உங்களுடைய மேரேஜ்க்காகவோ அல்லது எஜுகேஷனுக்காகவோ, ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ,
கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காகவோ ப்ராப்பர்ட்டி லேண்ட் இதுக்காகவோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கணும். அதே போல் பொதுவான காரணிகள், அப்புறம் நீங்கள் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும், லாஸ் ஆனால் எப்போ அதில் தான் நம்ம வெளியே வரலாம், இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ எல்லாமே நீங்கள் முன்கூட்டியே வந்து தீர்மானித்து வச்சுக்கணும். அதே போல் தான் டைம் லைனும், எத்தனை மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் முன்கூட்டியே ஒரு தீர்மானம் நீங்கள் போட்டு வச்சே ஆகணும். சரி, அடுத்து வந்து ரிஸ்க் டாலரன்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அதிகமாக ரிஸ்க்கை தாங்கக்கூடிய பக்குவம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ரிஸ்க்கை தாங்கிக்கிற அந்த பக்குவம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் பாண்ட்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் நல்லா ரிஸ்க்கை தாங்கிக்கிற பக்குவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்முக்கு அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரே டைமே வந்து பல்காக வந்து பை பண்ண போகிறீங்களா அல்லது பிரித்து பிரித்து நீங்கள் பை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற முடிவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பொசிஷன் சைசிங் அப்படிங்கிற இந்த மாடல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட ரிஸ்க்கை வந்து அதிகமாக நீங்கள் தவிர்க்க முடியும். ஏன்னா ஸ்டாக்கு வந்து விலை குறைய குறைய நீங்கள் அதை ஆவரேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி கான்செப்டில் இந்த ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து புரோக்கர் செலெக்ஷன், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு புரோக்கர்ஸும் வந்து ஒவ்வொரு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் இருந்து அவங்களோட ஃபீச்சர்ஸு, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. கிளைண்ட்ஸுக்கு என்ன மாதிரி புரோக்கர் வேணுமோ அந்த புரோக்கரை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கஸ்டமர்ஸுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் இருக்கா, அவங்களோட கொரிஸ் எல்லாமே வந்து அவங்க சரியாக வந்து ரெட்டிஃபை பண்ணுறாங்களா, கஸ்டமர் சர்வீசஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஒரு புரோக்கர்கிட்ட. இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு கம்பெனியாக தான் வந்து ஜீரோதா வந்து இருந்துகிட்ருக்கு. நாங்கள் அந்த ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக தமிழ்நாட்டில் வந்து இருந்துகிட்ருக்கோம். எங்கள்கிட்ட ஜீரோதாவுடைய போர்ட்டல் இருக்கிறதுனால டைரெக்டாக ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் எங்கள்கிட்டே கூப்பிட்டு உங்களோட உதவிகள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஸோ ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் உடனே டிஸ்பிளேல இருக்கிற அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிட்டு நீங்கள் உங்களோட ஜீரோதா அக்கௌண்ட்டை எங்கள்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ கஸ்டமர்ஸ்க்காக ஆன்லைனில் ஃப்ரீயாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஜீரோதா பிளாட்ஃபார்ம் டெமோஸு, பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டூட்டோரியலு, ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் அட்வான்ஸு, அப்புறம் எல்லா ட்ரேடிங் டேஸ்லையும் வந்து லைவ் மார்க்கெட் இன்டராக்டிவ்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இதை எங்கள் கஸ்டமர்ஸ்க்காக நாங்கள் இலவசமாக வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 35 பேஜுக்கும் மேலே ட்ரைனிங்லாம் வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம். இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்களோட அக்கௌண்ட்டை எங்கள் ஜீரோதோட தமிழ்நாடு பார்ட்னரான எங்கள்கிட்ட இருந்து வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து டியூ டெலிஜென்ஸ், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் அதிகமாக வந்து ரிசர்ச் வந்து பண்ணி ஆகணும். எந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து நீங்கள் உங்களோட ரிசர்ச் வந்து பண்ணி ஆகணும். ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனியோடைய ஸ்டாக்கோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, ப்ராஃபிட்டு, ரெவன்யூ, க்ரோத்து, அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன, அவங்களுடைய கடன்கள்லாம் எவ்வளோ அந்த கம்பெனி வச்சுருக்கு, ஆனுவல் ரிப்போர்ட்டை செக் பண்ணலாம், அப்புறம் பிஏ ரேஷியோ, இபிஎஸ்ஸு, அப்புறம் ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். இதெல்லாம் செக் பண்ணால் தான் ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதே போல் டெக்னிக்கலாகவும் அந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து சில மூவிங் ஆவரேஜஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, வேறு சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்செல்லாம் நீங்கள் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களோட முடிவை நீங்கள் வந்து எடுக்கணும். அடுத்து வந்து ஈக்குட்டி டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது, நிறையா செக்டார் இருக்குது. நீங்கள் ஒரே ஸ்டாக்ஸ்லேயும் ஒரே செக்டார்லேயும் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, வெவ்வேறு செக்டார்லேயும் அதே போல் வெவ்வேறு ஸ்டாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்படி பண்ணுறதுனால உங்களோட ரிஸ்க்கு வந்து குறையும். ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து நீங்கள் மல்டிபிள் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்து லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்லாம் இருக்குது, இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது, பர்சன்டேஜ் வைஸாக ஸ்டாக்கை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணுறதுனால உங்களுக்கு குறைவான ரிஸ்க் மட்டும்தான் வரும். அதே போல் அசட் டைவர்சிஃபிகேஷனில் வந்து ஈக்குவிட்டிலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ETF, பாண்ட்ஸு, கமோடிட்டி, மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ரிஸ்க்கெலாம் குறைக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அசட்ஸ்லையும் சேர்த்து எல்லாத்துலேயும் சேர்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க்கு குறையும், ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். அடுத்து வந்து லிவரேஜஸை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முன்னெல்லாம் வந்து நிறையா வந்து லிவரேஜஸ் வந்து புரோக்கர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வச்சு புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறைஞ்ச முதலீட்டில் நம்ம நிறைய ஸ்டாக்கை வாங்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த லிவரேஜை யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அதிகமான இழப்புகள் தான் வந்து வரும். அதனால் நீங்கள் லிவரேஜஸ் வந்து நீங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடாது.
உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை வச்சுட்டு தான் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண வந்து தொடங்கணும். ஸோ நீங்கள் அதிகமாக லிவரேஜஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட எல்லா முதலீடுகளையும் நீங்கள் இழக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதிகமாக லிவரேஜஸ் வந்து முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் முன்னிருந்து இருந்து அதில் பக்குவப்பட்டவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி காரணங்களால் தான் வந்து செபியை வந்து நியூ மார்ஜின் பாலிசின்னு கொண்டு வந்துட்டு லிவரேஜஸ் எல்லாத்தையுமே வந்து படிப்படியாக வந்து குறைச்சிட்டாங்க. ஒரு நல்ல ட்ரேடர் வந்து அதிகமாக வந்து லிவரேஜஸை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, அதையும் நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ எங்களுடைய புரோக்கரேஜ்லேருந்து நாங்கள் கொடுத்த அந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து வெற்றி அடையலாம். இந்த மெசேஜை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய புரோக்கரேஜ்லேருந்து இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்காக வந்து நிறையா ப்ரோக்ராம் வந்து கொடுத்துட்ருக்கோம். யூடியூப்லேயும் சரி லைவாகவும் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த மெசேஜும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இலவசமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் அவேர்னஸ்ஸு, ஃப்ரீயாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் விருப்பப்பட்டாலும் அதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறோம். மிக்க நன்றி.